நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமான ஒன்று என்றும் அது காலத்தின் கட்டாயம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள 11 நகரங்கள் உட்பட நாடு முழுவதும் உள்ள சிறு நகரங்களில் FM ரேடியோ அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு மட்டும் 6300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டுவருவதற்காக கல்வியாளர்கள், நீதிபதிகள், துணைவேந்தர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடம் கருத்து கேட்கப்பட்டு திட்ட வரையறை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக வேண்டும் என்றால் செலவினத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றார். தேர்தலில் அதிக செலவினங்கள் ஏற்படுவதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமான ஒன்று என்றும் அது காலத்தின் கட்டாயமாகும் என்றும் அமைச்சர் எல் முருகன் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி பல பேர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணது, சீனியர் ஜூரிஸ், அகாடமிஷியன்ஸ், ரிட்டையர்டு ஜட்ஜஸ், இப்போ இருக்கிற ஜட்ஜஸ், அதே மாதிரி பெரிய பெரிய வைஸ் சான்சலர்ஸ், அதே மாதிரி பொதுமக்கள், அதே மாதிரி அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு தான் அந்த அறிக்கையானது இருக்கிறது. அந்த அறிக்கை பொதுமக்கள் பார்வைக்கு இருக்கிறது, அந்த ரிப்போர்ட்டு கூட பொதுமக்கள் பார்வைக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இந்த நாட்டினுடைய மேன் பவர், இந்த நாட்டினுடைய நாம் 2047 வளர்ச்சியடைந்த நாடாக ஆகணும்னா நம்மளுடைய செலவினத்தை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். எலெக்ஷன்ல நிறைய செலவினங்கள், அதே போல மேன் பவர் அதிகமாக, நம்மளுடைய மேன் பவர் அதிகமாக செலவழி, இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமான ஒன்று. இது காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறது.